ஹலோ கைஸ், நாளைக்கு நீட் எக்ஸாம் எல்லாரும் படிச்சுட்டு இருப்பீங்க, ஒரு மாதிரி டென்ஸா இருப்பீங்க. நாங்க அதாவது என் ஃப்ரெண்ட்ஸ், என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பார்த்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் முன்னாடி நாள் அவங்க எவ்வளவு டென்ஸா இருந்தாங்க, அதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணாங்க, அந்த ப்ரெஷர் எப்படி கண்ட்ரோல் பண்ணாங்கன்றத பத்தி இந்த இன்னைக்கு எல்லாரும் பேச போறாங்க. நானும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் லாஸ்ட்ல சொல்றேன். அண்ட் யா, இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நீட் எக்ஸாம் முன்னாடி நாள் எப்படி இருந்துச்சு? எல்லாமே படிச்ச ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சா இல்ல ஒரு பயம் இருந்துச்சா? இல்ல இல்ல, நான் வந்து யாராலையுமே 100% போர்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் கவர் பண்ணவே முடியாது. ஸோ அதனால நீங்க ஒரு 75-80% கவர் பண்ணியிருந்தாலுமே நீங்க அதை பத்திலாம் கவலை பண்ணாம ஃபர்ஸ்ட் நீ எங்க எக்ஸாம் போயிடுங்க. அண்ட் என்னெல்லாம் படிச்சீங்களோ அதெல்லாம் இன்னொரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு நல்லா அதெல்லாம் நம்ம தரவா இருக்கோமா அப்படிங்கறத பாத்துக்கோங்க. நெகட்டிவ் மார்க்ஸ்ல தயவுசே தேவையில்லாம போட்ட விடாதீங்க. அண்ட் தூங்கிட்டு போங்க ஃபர்ஸ்ட், ஒரு 8 hours to 9 hours நல்லா தூங்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக மார்னிங் லைட்டாக ஏதாச்சும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு எக்ஸாம் போகணும், அதுவே போதும். மற்றபடி ரொம்பலாம் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கலாம், ஜாலியாக எக்ஸாம் எழுதுங்க. கண்டிப்பாக உங்க எல்லாருமே மெடிக்கல் ஷீட் கிடைக்கும், வரி பண்ணிக்கிறேன். லைக் எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் உனக்கு எப்படி இருந்துச்சு? ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சா இல்ல ரிலாக்ஸா இருந்தியா? ப்ரிப்பேர் பண்ணியிருந்தியா? Hi juniors, best of luck for your exam. You prepared well for 2 years, be confident. Don't pressurize yourself for the last day. Just revise the topics that you are confident with. Don't strain yourself with the new ones. You don't know the concepts means, leave it. Focus on the ones that you know well. நல்லா பண்ணுங்க எக்ஸாம், ஆல் தி பெஸ்ட். நீட் எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் உனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு மச்சான்? கண்டிப்பா அந்த டைம்ல எனக்கு சந்தோஷமாலாம் இல்லை, ஏன்னா நான் ரொம்ப கேவலமா பண்ணேன்னு தான் நானே ஃபீல் பண்ணேன். ஏன்னா வெளியே வந்தபோது எங்களுக்குலாம் என்ன சொல்றது, பேப்பர் ரொம்ப டஃபா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வேற மாதிரி இருந்துச்சு. பட் பேப்பர் வந்தது வந்து எங்களுக்கு பயங்கர டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அதனால என்னடா இது இந்த வருஷம் போச்சுரா அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு தோணுச்சு. பட் அப்புறம் ரிசல்ட் வந்த பக்கம் தான் ஓகே அப்படின்னு இப்போ ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருக்கு. நீட் எக்ஸாம் முன்னாடி நாள் உனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? லைக் மச்சான், அது எப்படி ஜாலியா இருந்தியா இல்ல ஸ்ட்ரெஸ்டா இருந்தியா, எல்லாம் பண்ண ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சா? நீட் எக்ஸாம் முன்னாடி ஆச்சு, எக்ஸாம் நடக்குங்கிற ஸ்ட்ரெஸ்ஸும் இருந்துச்சு, பட் எக்ஸாம் முடிஞ்சவங்கிற சந்தோஷமும் இருந்துச்சு. ஸோ நீங்கள் படித்ததில் கான்ஃபிடென்ட்டாக இருங்க, எக்ஸாம் ஈஸியாக எழுதிடலாம். கிளாஸ்மேட், என் ஃப்ரெண்டு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு, ஒய்கே பிரிவன் சொல்லிட்டு, லைக் நீட்டுக்கு நீட்டுக்காக எக்ஸ்க்ளூசிவாக வீடியோஸ் பண்ணிகிட்டு இருக்காரு, நல்லாயிருக்கு. அண்ட் அதெல்லாம் நீங்கள் மறக்காமல் பாருங்கள், சேனல் ஐ கார்டில் கொடுக்குறேன், சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சக்தி சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக காட்டிக்கே சொல்ல மாட்டேன், ஸ்ட்ரெஸ் அவங்க அப்போ தான் ஸ்ட்ரெஸ் கொடுக்க கஷ்டம் இருக்கும், ஆனால் எங்களுக்கு பெஸ்ட்டு கொடுக்க போகிறேன். ஹாப்பி வித் ஸ்டான்லி? யா, டெஃபினட்டாக ஹாப்பி தான். அண்ட் அடுத்து இருக்கவங்க எல்லாருமே வந்து ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் தாராளமாக வாங்க, உங்களுக்கு நாங்கள் தான் சீனியர்ஸாக இருக்கும், வி ஆர் ஆல் தேர் டு ஹெல்ப் யூ. ஸோ டோன்ட் வரி, ஒரு நாள் சீனியர்ஸாக படிக்காதீங்க, நல்லா தூங்குங்க. ஃபார் தி எக்ஸாம் கீப் யூர் மைண்ட் ஃப்ரெஷ், ஹாவ் அ குட் டே ஆஃப் ஸ்லீப். பேரண்ட்ஸ் எவ்வளோ சந்தோஷமானாங்க? ஆ, என் பேரண்ட்ஸ்லாம் ரொம்ப ஹாப்பி தான், ஏன்னா இப்போ நான் வந்து அஃப்கோர்ஸ் இதுக்கப்புறம் டாக்டர் தான் ஆக போகிறோம், ஸோ டெஃபினட்டாக ஹாப்பியாக தான் இருக்கும். அதான் ரொம்ப ப்ராப்ளம். ஆல் தி பெஸ்ட் கைஸ், நல்லா பண்ணுங்க நீட் ஆஸ்பிரன்ஸ், ஆல் தி பெஸ்ட் ஃபார் எக்ஸாம், நல்லா பண்ணுங்க, எய்ம்ஸ்க்கு எய்ம் பண்ணுங்க, அப்போ தான் செங்கல் படிச்சு கிடைக்கும். நீட் எக்ஸாம் மேலே என்ன மச்சா ஃபீல் பண்ணா, எப்படி இருந்துச்சு, ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சா? இல்ல இல்ல இல்ல, சும்மா போய் ஏறி இப்படி வந்துட வேண்டியது தான். கம் டு ஸ்டான்லி, we are all here for you. டபுள் ஆக்ஷன் நினைச்சிட்டீங்களா? யார் வந்து டபுள் ஆக்ஷன் நினைச்சிட்டீங்களா? இவங்க டபுள் ஆக்ஷன்லாம் ஒன்றும் இல்லை, என் காலேஜில் படிக்கிற, என் பேச்சுலர் படிக்கிற என் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு, அன்பன் நண்பன், இவங்க ரெண்டு பேரும் லைக் ஒரே காலேஜில் ஒரே கிளாஸில், அதுவும் நீட் எழுதி ஒரே கிளாஸ் கிடைக்கிறது சும்மா வாங்க, இவங்க கிட்ட அட்வைஸ் அந்த மாதிரி முடியுமா சொல்லுங்க. நண்பன், எப்படி இருந்துச்சு எக்ஸாம் மாதிரி, இப்போ எப்படி இருக்கு, அண்ட் எப்படி மோட்டிவேட் எப்படி பண்ணுறீங்க பசங்களுக்கு? எக்ஸாம் போட்டதுக்கு முன்னாடி ரொம்ப கூலாக போங்க, ஏன்னா ஸ்ட்ரெஸ் ஆகிட்டீங்கன்னா படிச்சதே கம்மியாக இருந்தாலும் அதுவும் மறந்து போயிடும். ஸோ எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் நீங்கள் எவ்வளோ தைரியமாக இருக்கீங்களோ அதான் முக்கியம். இப்படி ஒரு கோர்ஸ் இருக்குது, ஆல் தி பெஸ்ட். அன்பன், நீங்கள் வந்து போகும்போதே யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க, ஐயோ மறந்துருச்சு இதெல்லாம் என் ஞாபகத்தையே, ஐயோ இவ்வளோ படிச்சிருக்கானே அதெல்லாம் பார்க்காதீங்க. உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா, நீங்கள் படித்தது உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கா, நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிங்களா, அது அதை பாருங்கள். நீங்கள் வந்து எவ்வளோ தான் கொஸ்டின் அட்டன் பண்ணாலும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் தான் மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நீங்கள் பார்க்காது, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கா அவ்வளோ. உங்கள் மார்க்கை பற்றி அப்புறம் கவர் பண்ணுங்க, எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்கள் கவர் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யா, ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ, தேங்க்யூ நண்பன், பாய்.